உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் 100 நாள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து செயல்படுத்தி நடந்து வருது. ஸோ இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமையில் உள்ளவர்கள் பயன்பெறுவதற்கான ஒரு 100 நாள் வேலை வருஷத்திற்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து செயல்படுத்தி வர்றாங்க. இதே போல் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பயன்பெறும் அளவுக்கு இந்த 100 நாள் திட்டத்தை விரிவுபடுத்தினால் அங்கு இருக்கக்கூடிய வறுமையில் உள்ள மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பலவிதமாக தமிழக அரசிடம் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜன் குழு அவங்க வந்து இந்த கோரிக்கையை வந்து ஏற்று அவங்க ஒரு திட்டமிடல் போட்டு தமிழக அரசுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி கொடுத்தப்போ இந்த தமிழக அரசானது இதை இந்த திட்டத்தை ஆலோசித்து இப்போ அதை செயல்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறதா. அப்படி தமிழக அரசு முடிவு பண்ணினதில் இப்போ பார்த்து அமைச்சர் K.N. நேரு அவர்கள் வந்து ஆகஸ்ட் 2021 மாதமே வந்து சட்டப்பேரவையில் இது பற்றிய ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விளக்கத்தின்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நகர்ப்புறங்களையும் நோக்கி இந்த திட்டம் வருகிறது. சரி, இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறாங்க, இது யாரெல்லாம் இதில் பயன்பெறலாம், இதற்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நகர்ப்புறங்களில் வந்து எப்படி இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வந்து முடிவு பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல் கட்டமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் முதலில் வந்து அதை செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி முடிவு பண்ணதில் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 2 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அடுத்து மற்ற மாநகராட்சிகளை வந்து ஒவ்வொரு மண்டலமாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து 7 நகராட்சிகள், 37 பேரூராட்சிகள் அப்படின்ட்டு இதை வந்து முதல் கட்டமாக சோதனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தமிழக அரசானது ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு திட்டம் போட்டதில் பார்த்திங்கன்னா, இதுக்காக வந்து 100 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரி, இது வந்து திட்டம் போட்டதோடு இருக்கா அப்படின்னா, இது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி பல பேரூராட்சி பகுதிகளில் நகராட்சி பகுதிகளில் வந்து அதற்கான 100 நாள் வேலைக்கான அட்டை கொடுக்கும் பணியும் நடந்து வருகிறது. அப்படின்னா இது எப்படி, இந்த அட்டையை வந்து எப்படி பெறுவது, இதில் என்னென்ன வேலைகள் கொடுக்க போகிறாங்க, பூங்கா, விளையாட்டுத் திடல், சாலைகள் அமைத்தல், கட்டிடங்கள் அமைத்தல், பராமரித்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், இப்படியான அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான பணிகளை வந்து இப்படியாக 100 நாள் வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 18 வயசுலேருந்து 60 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பினை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இதில் வந்து இப்போ இதோடு மட்டுமில்லை, இது வந்து வேலை இல்லாத வீட்டில் ஒருவருக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதில் முக்கியமாக 50% குறையாமல் பெண்களுக்கு இந்த நகர்ப்புற 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து சம்பளம் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து பங்கிட்டுக்கிட்டுறாங்க. ஆனால் இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதில் வந்து யார் சம்பளம் நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசானது 85% வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. அடுத்து ஊராட்சி அமைப்பில் வந்து 15% வந்து அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸோ இடமுறையில் தான் இதில் வந்து சம்பளம் போட போகிறாங்க. இதில் வந்து அந்த சம்பளம் வந்து எப்படின்னா, அவங்க வேலை செய்யக்கூடிய பணியை பொறுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பேரூராட்சிங்கிற போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பேரூராட்சி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் அதிகம் உள்ள பேரூராட்சிகளை வந்து செலக்ட் பண்ண சொல்லி அங்கு வந்து இந்த 100 நாள் வேலைக்கான அட்டை வழங்கும் பணி நடந்து வருது. அதே மாதிரி நகராட்சிகள் 7 சொல்லியாச்சு, மாநகராட்சி பகுதிகளும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பணிகள் வந்து துரிதமாக இன்றைக்கி தமிழக அரசானது செயல்படுத்துவதற்கு நடந்து வருது. இந்த திட்டத்தில் வந்து சேரணும்னா, ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு வீட்டில் ஒருவர் குடும்ப அட்டையில் வீட்டில் ஒருவருக்கு இந்த வாய்ப்பினை கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்கிட்ட இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அலுவலரிடம் போய் இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இதுக்கு முக்கியமாக தேவை ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, வங்கி புத்தகம், உங்களுடைய போட்டோ.
இந்த ஆவணங்களெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து கொடுத்துருங்க. இது வந்து கிராமப்புறங்களில் மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களிலும் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு பயன்பெறணும்னு இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதை இப்போ வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முதற்கட்ட பரிசோதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு இது வந்து செயல்படுத்தப்படுதோ அதனை பொறுத்து வருங்காலங்களில் அனைத்து பகுதிகளிலுமே இதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தகவல் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்க தான் இதை சொன்னது. இந்தந்த நகர்ப்புற பகுதிகளில் 100 நாள் அட்டை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இதிலும் அந்த 100 நாள் அட்டையை பெறக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பேரூராட்சி, எந்தெந்த நகராட்சி, எந்தெந்த மாநகராட்சி பகுதிகள்ங்கிற தெரிஞ்சுக்கட்டும். இது போன்ற நல்லதொரு பதிவுகளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.